எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க அனந்த். இந்த வீடியோல இப்ப நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுனை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்மாக்டவுன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் மேட்ச் இருக்கும் அவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரோமோ மாதிரி கட் பண்றாங்க. சாஷா பேங்க், பெய்லி, நிக்கி கிராஸ், அலெக்சா பிளஸ், ஒரு பக்கம் ஏஜே ஸ்டைல், பிக்கி, சோ மிஸ்ஸன், ஜான் மோரிசன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு யாருக்கெல்லாம் மேட்ச் செக்மெண்ட் இருக்கோ அவங்க எல்லாரும் ஒரு சின்ன ப்ரோமோ மாதிரி சோ ஸ்மாக்டவுன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே கட் பண்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்மாக்டவுன் ஸ்டார்ட் பண்ண உடனே பிரே வயர்ட் ஃபயர் ஃபிளே ஃபன் ஹவுஸ் செக்மெண்ட் நடத்துறாரு. சோ பிரே வயர்ட் வந்த உடனே இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பிக்கி வின் பண்ணிட்டாரு. சோ ஃபைனலி
பிக்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் ரெஸ்லரா மாறிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அவருக்கான பயங்கரமான புஷ், இதுக்கப்புறம் அவருக்கு சாம்பியன்ஷிப்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிக்கி கிளீனா த மிஸ் பீட் பண்ணி, ஸோ இந்த மேட்ச்ல பிக்கி தான் வின் பண்றாரு. அதுக்கடுத்தபடியா பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜ்ல சின்ஸ்கி நக்கமோரா அண்ட் சிசரோ அவங்க ரெண்டு பேரும் ஸ்மாக் டவுன் டாக் டீம் சாம்பியனை வின் பண்ணதுக்கான ஒரு சின்ன செலிப்ரேஷன், ஸோ ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல நடத்துறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லுச்சா ஹவுஸ் பார்ட்டி போவாங்க. உடனே அவங்க ரெண்டு டீமுக்குள்ள ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆயிடும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வர்ற மாதிரி ஒரு சின்ன செக்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ உடனே பேக் ஸ்டேஜ்ல ஷேமஸ் காப்பாங்க. ஷேமஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஃபர்டிய பத்தி பேசுவாரு. இன்னும் ஜஃபர்டிக்கும் எனக்கும் மன ரைவல்ரி முடியல. ஸோ ஜஃபர்டிக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த ஃபியூடு, ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த பார் ஃபைட், அதுக்கு முன்னாடி நடந்த ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் ஷேமஸ் பேசுறாரு. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா லேசி ஈவன்ஸ் வர்சஸ் நயோமிக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சா இருக்கு. ஸோ இந்த மேட்ச்ல ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லேசி ஈவன்ஸ் வின் பண்ணுவாங்களா இல்ல நயோமி வின் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்துல நயோமி ரோல் பண்ணி பின் பண்ணி ஸோ லேசி ஈவன்ஸை வந்து பாத்தீங்கன்னா கிளீனா பீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லேசி ஈவன்ஸ் தோத்து நயோமி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் காமிப்பாங்க. ஸோ பேக் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் ஓட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்று இருப்பாரு. மாண்டி ரோஸ் போவாங்க, அவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க. ஸோ நான் வந்து லாக்கர் ரூமுக்கு போயிட்டு உனக்காக வெயிட் பண்றேன், ஸோ நீ உள்ள வா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாண்டி ரோஸ் ஓட்டிஸ் கிட்ட சொல்லிட்டு போவாங்க. ஸோ உடனே நீ போ நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா மாண்டி ரோஸ் ஃபர்ஸ்ட் அனுப்புவாரு. பேக் ஸ்டேஜ்ல லாக்கர் ரூமுக்கு போயிட்டு ஸோ மாண்டி ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்கப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல சோனியா டிவல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்கா பின் பக்கமா போவாங்க. ஸோ போன உடனே அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆயிடும். ஒரு கட்டத்துல வந்து ரெண்டு பேருமே அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபைனலி அந்த இடத்துல வந்து மாண்டி ரோஸ் சோனியா டிவல் பயங்கரமா அடிச்சுட்டு ஸோ லிப்டிக் எடுத்து அவங்க மூஞ்சிலெல்லாம் வந்து அசிங்கப்படுத்திட்டு ஸோ அதுக்கப்புறம் சிசர் எடுத்து ஸோ அவங்களோட தலைமுடிய வந்து கட் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்பவே ஷாக்கிங்கா யாருமே எதிர்பார்க்காத விதமா. ஸோ அகெயின் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா மாண்டி ரோஸ்க்கும் சோனியா டிவலுக்கும் ஒரு பயங்கரமான ஹைப்பை கிரியேட் பண்றாங்க. ஸோ இது சம்மர் ஸ்லாமுக்கா அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா மாண்டி ரோஸோட முடியெல்லாம் பயங்கரமா கட் பண்ணிட்டு ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கோவம் தாங்காம ஸோ ட்ரிம்மர் எடுத்து அவங்களுக்கு மொட்டை அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஸோ சோனியா டிவல் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க உடனே அந்த இடத்துல. ஸோ அங்க பேக் ஸ்டேஜ்ல ஒர்க் பண்றவங்க ஸோ ரெஃப்ரி எல்லாருமே வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா தடுத்துருவாங்க. ஸோ தடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓடிசும் டக்கரும் வருவாங்க. உடனே அந்த இடத்துல மிஸ்ஸும் ஜான் மோரிசன் சேர்ந்து அவங்கள கலாய்க்கிற ஒரு சின்ன செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைனலி மாண்டி ரோஸ் வர்சஸ் சோனியா டிவல்கான ஒரு பயங்கரமான ரைவல்ரி இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண போது. ஸோ இதுக்கப்புறம் மாண்டி ரோஸ் ஒரு நியூ லுக்ல வர வாய்ப்பு இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா சம்மர் ஸ்லாம்ல ஒரு பயங்கரமான மேட்ச் காத்துட்டு இருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பா சொல்லலாம். அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா த மெயின் ஈவெண்டா பெய்லி வர்சஸ் நிக்கி கிராஸ்கான ஸ்மாக் டவுன் உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல பெய்லியா இருக்கட்டும் நிக்கி கிராஸா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெய்லிக்கு சப்போர்ட்டா சாஷா பேங்கும் நிக்கி கிராஸுக்கு சப்போர்ட்டா அலெக்சா பிளஸும் ரிங்குக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச் நல்லா போகுது. ஸோ பெய்லியா இருக்கட்டும் நிக்கி கிராஸா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஒரு கட்டத்தில் நிக்கி கிராஸ் வின் பண்ற அளவுக்கு பயங்கரமா போவாங்க. அதே சமயம் பெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஈடுபடுவாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பெய்லி வந்து பாத்தீங்கன்னா நிக்கி கிராஸ் அட்டாக் பண்ணி ஸோ பெய்லி அகைன் வந்து பாத்தீங்கன்னா கிளீனா நிக்கி கிராஸ பீட் பண்ணுவாங்க. ஸோ பீட் பண்ணதோட சாஷா பங்கும் பெய்லியும் அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. ஸோ உடனே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் போயிட்டு நிக்கி கிராஸ கூப்பிடுவாங்க. ஸோ உடனே அவங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகும். ஸோ உடனே நிக்கி கிராஸ் எழுச்சி ஸோ நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சா பிளஸ் தள்ளி விட்டுட்டு ஸோ அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா பிளஸுக்கும் நிக்கி கிராஸுக்கும் பிரேக்கப் ஆயிடும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து நிக்கி கிராஸ் அலெக்சா பிளஸ் ரிங்ல தள்ளி விட்டு போனதுக்கு அப்புறம் ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்கா ஃபீண்டோட மியூசிக் ஓடுது, லைட் ஆஃப் ஆகுது, அலெக்சா பிளஸ் மறந்து போய் பார்ப்பாங்க. உடனே ஃபீண்ட் வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா பிளஸுக்கு பின்னாடி வந்து நிப்பாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் ரொம்பவே மறந்து போயிருப்பாங்க. ஸோ ஃபீண்ட் வந்து பாத்தீங்கன்னா அலெக்சா பிளஸ் கிட்ட போயிட்டு ஸோ அவர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாரு. ஸோ உடனே அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபீண்ட் ஸோ மேண்டபிள் கிளாக் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அலெக்சா பிளஸுக்கு போட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா ஒரு புது ஒரு ஸ்டோரி லைனை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போறாங்க. ஸோ அலெக்சா பிளஸ் எதுக்காக ஃபீண்டோட ஜாயின் பண்ணாங்க, ஒருவேளை அலெக்சா பிளஸ் வச்சு ஃபீண்ட் என்ன பண்ண போறாரு, பிரான்ஸ் ரோமன் இதனால உள்ள வருவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபைனலி ரொம்பவே ஷாக்கிங்கா நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஃபீண்ட் வந்து அலெக்சா பிளஸ் அட்டாக் பண்ற மாதிரி ஒரு சின்ன செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது இதுக்கப்புறம் ஃபீண்டுக்கும் அலெக்சா
எக்ஸாம்பிள்ஸ்க்கு எந்த மாதிரியான செக்மெண்ட் போகும். சோ இந்த வாரம் ஸ்மாக் டவுன்ல இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வாரம் ஸ்மாக் டவுன்ல உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.